இன்றைய பொன் விளையும்பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. நாட்டுக்கோழி வளர்த்து பயனடைந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கே செல்லம்மாள் அவர்கள் தரும் யோசனைகள். குண்டக்கூட வந்து கேவிகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ட்ரைனிங் போயிருந்தோம். எங்கள் ட்ரைனிங் சாருக்கு தான் முக்கியமாக ஃபஸ்ட்டில் நான் வந்து வணக்கம் சொல்லணும். வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் வந்து எல்லாமே எங்களுக்கு கோழி எப்படி வளர்க்கணும், எப்படி சேல்ஸ் பண்ணணும், எப்படி அந்த குஞ்சை பராமரிக்கணும், கோழி வந்து எப்படி நல்ல ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் சார் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. குமரவேலு சார் வந்து இப்போ அதை பார்த்துட்டு நாங்கள் வந்து கோழி வந்து ஒரு 100 கோழி இப்போதைக்கு நான் வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 ரூபா நான் வந்து வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டிலருந்தே வேலைக்கு போயிட்டு இருக்கலாம். வீட்டிலருந்து நமக்கு எந்த ஒரு வருமானமும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலருந்தே கோழியை வளர்த்து நம்ம மாதம் நமக்கு ஒரு கடனை கட்டி நம்ம வந்து ஒரு குடும்பத்தை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து ட்ரைனிங் குன்னக்குடிக்கு வந்து கேவிகேக்கு போயிட்டு நாங்கள் எல்லா முறையும் தடுப்பூசி கோழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க அந்த கருப்பு கோழி வேணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் வருமானம் வந்து கண்டிப்பாக இன்னும் அடுத்த மாதத்துலலாம் நான் ஒரு 15-20 நேரத்துக்கு நானும் கொஞ்சம் தயாரிக்கிற வருமானம் பார்க்குறதுக்கு நானும் வசதி போகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் சார். நான் வந்து இந்த தொழில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கோழி வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நான் அதை வந்து தெரிவிச்சுக்கிறக்காண்டி குன்றக்குடிக்கு போயிருந்தேன். அதை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி வளர்த்தேன்னு கேட்டிங்கன்னா இங்கு பற்று குஞ்சு வாங்கி வந்து ஃபஸ்ட்டு ஆட்டிக்கு ஒரு 75 வளர்த்துருந்தேன். அது வந்து சார்கிட்ட போய் கேட்டோம். நாங்கள் வந்து சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஊசி தடுப்பூசியில் போட்டு பராமரித்து நல்லா நீங்கள் பார்த்துக்குங்கம்மா, நாங்கள் கண்டிப்பாக வருமானம் இதில் நல்லா கூடுதலாக கிடைக்கும், வீட்டிலேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் சொல்லியிருந்தாங்க. அதே போலவே இப்போ வந்து நாங்கள் வந்து வாரம் வந்து ஒரு 20 கோழி கொடுத்துட்ருக்கோம். அதை பார்த்திங்கன்னா முட்டை கேட்டுட்ருக்காங்க. அந்த கோழி குஞ்சுகளையும் கொடுத்து நல்லா வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கிலோ வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு சாவலாக ஒரு பொட்டையோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாவல் 2 கிலோ இருக்குது, 1.5 கிலோ 1 கிலோ பொட்டை இருக்குது. அது வந்து நாங்கள் வாரம் வந்து எல்லோரும் வீட்டிலையே தேடி வந்து எங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டிருக்கோம், நாங்களும் எங்கள் குரூப்லேயும் சொல்லியிருக்கிறோம், நாங்களே வந்து கொடுக்குறோம், வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் பிள்ளைங்க குரூப்பில் இருந்து நீங்கள் அக்கா எங்கேக்கா இருக்கியே, நீங்கள் எங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களோட எங்கு பெற்ற பார்த்துட்டு உங்களுடைய நீங்கள் எப்படி அதை பராமரிக்கணும் நாங்கள் அதை பார்க்கணுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இந்த வாரம் கூட நான் பேசி அனுப்பியிருக்கேன் சார், இந்த வாரம் கண்டிப்பாக குஞ்சு இந்த எங்கு பெற்ற ஏற்றி குஞ்சு பொறிச்சிருக்குது. அதை நான் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எங்கள் குரூப்பில் கேவிகே குரூப்லையும் நான் போட்டு எல்லா மக்களையும் வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது வந்து நல்லா ஒரு வழிமுறையாக இருக்குது எங்களுக்கு, பெண்களுக்கு இது நல்ல ஒரு திட்டமாக இருக்குது. வேலைக்கும் போய்க்கலாம், நம்ம வீட்லேயும் பராமரிச்சுக்கலாம். அந்த கோழிகளை வந்து வீட்டிலே வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க சார். நாட்டுக்கோழிங்கிறது வீட்டில் வந்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது சார். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் வந்து எனக்கு எப்படின்னா ஒரு கோழியில் வந்து ஒரு 30 பொட்டை இருந்துச்சுன்னா அந்த பொட்டையை வந்து நம்ம வந்து 30 வந்து அடப்படுக்கிறது வந்து நம்ம நாட்டுக்கோழி நம்ம முட்டையை வச்சு நம்ம குஞ்சு பொறிக்க வச்சிடறோம். கருங்கோழியும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து. கருங்கோழியில் வந்து இங்கு பெற்றில் தான் வைக்க முடியுது. அந்த இங்கு பெற்று குஞ்சை எடுத்து நம்ம வந்து அந்த குஞ்சை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூம்குள்ள வந்து நம்மளை நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லைட்டை போட்டு அந்த குஞ்சுகளை நல்லா பராமரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள். இப்போ அந்த பராமரித்து அந்த கேக்காய் போகல எத்தனை நாள் உங்களுக்கு குஞ்சு வேணும்னு கேட்டால் அந்த ஒரு குஞ்சோட நம்மளை ஒரு நாள் குஞ்சுனா வந்து விலை வந்து ஒரு 60 ரூபா கொடுத்துட்ருக்கோம். அதை விட 2 நாள் 3 நாள் 1 வாரம் அப்படின்னு கேட்டால் அந்த 10 ரூபா ஏற்றி நம்ம வந்து இன்னும் நம்ம பராமரிச்சுட்டு இருக்கோம், பாதுகாத்துட்டு இருக்கோம், தீனி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எல்லாருக்குமே நம்ம 60 ரூபான்னு கொடுக்க முடியாது. அந்த ஒவ்வொரு வாரம் கேப்பில் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை வந்து அந்த முட்டையை வந்து இப்போ இங்கு பட்டில் ஏற்றி நம்ம குஞ்சு அதை பாதுகாத்து எல்லாருக்கும் நான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து இப்போதைக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே வந்து 1 கிலோ கோழி வந்து நாட்டுக்கோழி 500 ரூபான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கருங்கோழி வந்து 700 ரூபான்னு நான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. இன்னும் வந்து இரம்ப வளர்த்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இது மாதிரி எல்லாருமே நம்ம பெண்கள் வந்து நம்ம வருமானத்தை தேடி எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். நமக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. குன்னக்குள்ளேருந்து கேவிகேலேருந்து நம்ம சார்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் இந்த கோழிக்கு என்ன சார் பண்ணணும், என்ன தடுப்பு முறைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த வந்து உயிர் பாதுகாக்கிறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது மாதிரி என்னைய போல் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து எல்லா வேலைக்கு போயிட்டு வந்து கூட அதை நம்ம பார்த்துக்கலாம். பார்த்துக்கிட்டு நம்ம வந்து இதே போல் எல்லா பெண்களும் என்னை மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லை வேலைக்கு போய்கிட்டோ நம்ம வருமானம் கூடுதல் வருமானம் வேணும் அப்படின்னு நம்ம கோழிகளை வளர்த்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம முன்னேற்றத்தை தேடி நம்ம வீட்டிலேருந்து பார்த்துக்கலாம் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே செல்லம்மாள் அவர்களை 0778-26-92-23-29 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.